আসসালামু আলাইকুম ওরহমতুল্লাহি ওবারকাতু। আলহামদুলিল্লাহ ওসালাতু ওসালামু আলা রসুলিল্লাহি সাল্লাল্লাহু আলাইহি ওয়াসাল্লাম আম্মা বাদ। சங்கைக்குரியவர்களே, நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜு பெருநாள் அன்று ஆதமின் மகன் செய்யும் வணக்கங்களில் அல்லாவுக்கு மிக்க பிரியமானது உலுஹியா கொடுப்பதுதான் என்று இயம்பியுள்ளார்கள். இந்த ஹதீதினுடைய வழியில் ஷாஃபி மதுஹபில் உலுஹியா கொடுப்பதற்கு வசதி பெற்ற ஒருவன் உலுஹியா கொடுப்பது சுன்னத்து மக்கதாவாகும், அதாவது வலிமைப்படுத்த சுன்னத்தாகும். ஒரு வயது நிரம்பிய செம்மறி ஆட்டையோ அல்லது இரண்டு வயது நிரம்பிய வெள்ளாட்டையோ அல்லது இரண்டு வயது நிரம்பிய மாட்டையோ அல்லது ஐந்து வயது நிரம்பிய ஒட்டகத்தையோ உதஹியா கொடுப்பது சுன்னத்து மக்கதாவாகும். அதுபோன்று அதை கொடுக்கக்கூடிய நேரம் எது என்றால் ஹஜ்ஜு பெருநாள் அன்று. சூரியன் ஒரு ஈட்டியின் அளவிற்கு உயர்ந்ததற்கு பின்னால் அதனுடைய நேரம் ஆரம்பமாகிறது. ஐயாமு தஷ்ரீக்கினுடைய கடைசி நாள், அதாவது பிறை 13 அன்று சூரியன் மறைவதோடு அதனுடைய வக்து முடிகிறது. மெலிந்து போன அந்த மிருகத்தையோ, ஆடு மாடு ஒட்டகத்தையோ, அல்லது நொண்டியானது, கண் பார்வையற்றது, வால் கட்பண்ணப்பட்டது, அல்லது காது கட்பண்ணப்பட்டது, இந்த மாதிரி குறைவுடையவைகளை உலுகியா கொடுக்க முடியாது. எனவே நல்ல திடகாத்திரமாக இருக்கக்கூடிய உலுகியாவை கொடுப்பதும் அதிக இறைச்சி அதிலே இருப்பதும் மிக்க மேன்மையானதாகும். இன்றைய காலகட்டத்தில் உலுஹியா கொடுக்க முடியாத நிலை இருப்பதாக பலரும் சொல்கிறார்கள். எனவே அதை தான தர்மங்கள் செய்துவிடலாமா, அந்த பணத்தை சதக்கா செய்து விடலாமா என்று கேட்கிறார்கள். ஷாஃபி மதுஹபினுடைய அடிப்படையில் உலுஹியா கொடுப்பது சுன்னத்து மக்கதாவாகும். அந்த காலகட்டத்தில், உலுஹியாவினுடைய காலகட்டத்தில் உலுஹியாவைத்தான் கொடுக்க வேண்டும். ஒன்று, இங்கு கொடுக்க முடிந்தால், அதாவது எங்கு அவர்கள் இருக்கிறார்களோ அங்கு கொடுக்க முடிந்தால் கொடுக்க வேண்டும், அல்லது வேறு எங்காவது அவர்களுக்காக கொடுக்க சொல்லி கொடுக்க முடியும் என்றால் அதை செய்ய வேண்டும். ஒருவேளை அப்படி எதுவுமே கொடுக்க முடியாமல் போய்விட்டது, சந்தைகள் இல்லை, ஆடு கிடைக்கவில்லை, அல்லது அரசாங்கம் தடை விதிக்கிறது என்பது போன்ற காரணங்கள் ஏதேனும் இருந்து உலுஹியா கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டால், உலுஹியா கொடுக்க முடியாத நிலை உருவாகிவிட்டது, ஒரு நிர்பந்தமான நிலை உருவாகிவிட்டது என்பதோடு அது முடிந்து போய்விடும். அந்த காசை நாங்கள் அதற்கு பகரமாக, அந்த உலுஹியாவிற்கு பகரமாக சதக்கா செய்யலாமா என்றால் அப்படி அல்ல. சதக்கா என்பது எப்போதும் செய்யலாம், உலுஹியா என்பது உலுஹியாதான். உலுஹியாக்கு பகரமாக சதக்கா அல்ல. நாம் கொடுக்க முடியாத போது அதற்கான கூலியை தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன். ஆனால் நீங்கள் விரும்பினால் சதக்கா பொதுவாக செய்து கொள்ளலாம், அது எல்லா காலங்களிலும் செய்வது போன்று ஒரு சதக்கா தான். இந்த உலுஹியாவுக்கு பகரமாக அந்த சதக்கா அமையும் என்று நாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்பதை இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக உலுஹியா கொடுப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் அது எங்காவது நாம் உலுஹியா கொடுத்து கொள்ள வேண்டும். வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் நம் மீது இருக்கக்கூடிய அந்த சுன்னத்து மக்கதா விழுந்து விடுகிறது. நாம் குற்றவாளிகள் அல்ல. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே நாம் என்ன செய்து கொள்வோம், கொடுத்து கொள்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தருவான். ஆனால் அந்த பணத்தை அதற்கு பகரமாக என்று சொல்லாமல் சதக்கா செய்யலாமா என்றால் பொதுவாக சதக்கா செய்யலாம், இதற்கு பகரம் என்று வராது என்பதை இதன் மூலமாக நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் மிக்க அறிந்தவன். அல்லாஹ் யாவருக்கும் முழுமையான ஆஃபியத்தையும், இன்றைய உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முசீபத்தை விட்டு பாதுகாப்பையும் தந்து, நாமும் நம் மக்களும் உலகெங்கிலும் வாழக்கூடிய இஸ்லாமிய சமுதாயமும் நிம்மதியாகவும் அச்சமற்ற நிலையிலும் வாழ்வதற்கான தௌஃபீக்கை ரப்பல் ஆலமீன் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்தருள் வாளிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.